ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம சேல்ஸ்க்காக எடுத்துகிட்டு படை என்ன என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 7.1 டால்பியாட்மாஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டெனான்ல 7.2 டால்பியாட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான் ஃபுல் கிட்டோட நம்மளுக்கு வந்திருக்கு. ஆடிசி மைக்கு, எஃப்எம்ஐ ஆண்டனா, வித் ஒரிஜினல் ரிமோட்டு. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஆங்கியோவில் 5.1.2 அதாவது டால்பியாட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்பீக்கர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜ் ஒரு கம்பேனாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு தேட்டர்களில் பார்த்துட்டிங்கன்னா, வார வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த படத்தை நம்ம போய் ஃபுல்லாக போய் நம்ம உட்காந்து பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று டைமிங், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட். ஸோ இந்த தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வீட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஸோ இந்த ஹோம் தேட்டர் சிஸ்டம் நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம். பட் இந்த ஹோம் தேட்டர் சிஸ்டம் வாங்கும் போது நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. கண்டென்ட், முன்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டென்ட் நிறைய அவைலபிள் கிடையாது. பட் இப்போது நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு 5.1 ட்ராக் இருந்தாலும் சரி, அட்மாஸ் ட்ராக் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ட்ராக்கை நம்ம வீட்டில் உட்காந்து கேட்கும் போது ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹோம் தேட்டர் இருந்து தான் அந்த தேட்டரிகள் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வீட்டிலே கொண்டு வர முடியும். இதிலே இன்னொரு விஷயம் இருக்குது, தேட்டரிகள் இல்லைன்னா சினிமா இல்லை, சினிமா இல்லைன்னா ஹோம் தேட்டரே இல்லை. ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டமில் ஒரு டால்பியாட்மாஸ் செட்டப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அதில் நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன். இந்த ஸ்பீக்கர்ஸ் என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் சீலிங் இல்லாமலே ஒரு டால்பியாட்மாஸ் செட்டப் நம்ம வீட்டில் ஒரு எஃபெக்டிவாக நம்ம கேட்க முடியுங்கிறதுக்கு சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் ஒரு பேட்டர்ன். பட் இதிலே சேட்டலைட்னு இருக்குது, புக் ஷெல்ஃப் இருக்குது, டவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு பேட்டர்னில் இருக்குது. பட் இந்த மூணு பேட்டர்ன்லையுமே நீங்கள் ஒரே விதமான பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எந்த விதமான பேக்கேஜஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எது எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் நீங்கள் வர முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஹோல் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிசீவர். ஸோ டெனானில் இந்த ரிசீவோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா X1400H. ஸோ 7.2 சேனலில் டால்பி அட்மாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ரிசீவோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பார்த்துட்டோம்னா, 8 ஓம்ஸில் 80 வாட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், 6 ஓம்ஸில் 120 வாட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆடியோ கோடக் உங்களுக்கு 7.2 சேனலில் DDSX, டால்பி அட்மாஸ், ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ ஹெச்டி, இது எல்லாமே உங்களுக்கு 7.2 சப்போர்ட் பண்ணும். 5.1 சேனலில் டால்பி, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, டிடிஎஸ்ஸு, ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, இது எல்லாமே உங்களுக்கு 5.1 சேனலில் சப்போர்ட் பண்ணும். ஸோ வீடியோ ஃபார்மெட் எடுத்துட்டிங்கன்னா 4Kல அல்ட்ரா ஹெச்டியில் உங்களுக்கு பாஸ்வேர்ட் பண்ணும். ஸோ 4Kல HDR, டால்பி விஷன் ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ HDMI போர்ட்டில் உங்களுக்கு ARSயும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்பில்டாக உங்களுக்கு Wifi இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, USB ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ USBலையும் ப்ளஸ் ப்ளூடூத் ப்ளேபேக் பண்ணுறதுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது ஸ்பீக்கர் பேக்கேஜஸ். ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, HTP 693. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கர்ஸோட கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 5.1.2. பட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பார்க்கும் போது 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் ஃப்ரண்ட்டு டாப்புக்கு டால்பியாட்மாஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும் போது 7 ஸ்பீக்கர்ஸ் கனெக்டிவிட்டி வந்துடும், ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் உங்களுக்கு வந்துடும். ஸோ டோட்டலாக கம்பைன் பண்ணும்போது 7.1 நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன், உங்களுக்கு டோட்டலாக 7 ஸ்பீக்கர்ஸு ஒரு சப்வூஃபர் வரும். ஸோ இந்த 7 ஸ்பீக்கரோட வாட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா 6 ஓம்ஸில் 130 வாட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்வூஃபர் உங்களுக்கு 10 இன்ச்சில் டவுன் ஃபேரிங் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்துடுது. ஸோ சப்வூஃபரோட வாட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 120 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்பீக்கர்ஸோட டிரைவர் சைஸ், ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா 5 இன்ச்சில் ஒரு டிரைவரும், 1 இன்ச்சில் விட்டிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஃப்ரண்ட் ஸ்பீக்கரில் ஃப்ரண்ட்டு டாப்புக்குன்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஃப்ரண்ட் டாப்பை பார்த்தீங்கன்னா டால்பியாட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதோட டிரைவர் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3.25 இன்ச்சில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சரவுண்ட் அண்டு சென்ட்ரு. சென்ட்ரு ஸ்பீக்கரும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ 2 வே டைப்பில் தான் உங்களுக்கு வந்துடுது. 2 3.25 இன்ச்சில் ஒரு டிரைவரும், 1 இன்ச்சில் விட்டு டோஸும் கொடுத்துருக்குறாங்க. சரவுண்ட் ஸ்பீக்கரில் உங்களுக்கு ஒரே ஒரு 3.25 இன்ச்சில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக இந்த எல்லா பேக்கேஜும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது 5.1.2 தான் நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சப்வூஃபர் உங்களுக்கு 25 ஹெர்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு உங்களுக்கு 55 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்ட்ரு ஸ்பீக்கர் 65 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சரவுண்டு ப்ளஸ் ஃப்ரண்ட் ஹைட்டு யூஸ் பண்ணக்கூடிய டால்பியாட்மாஸ் ஸ்பீக்கர் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 80 ஹெர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபைனலாக ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்.
ஓவராலாக ப்ராடக்டில் எந்த விதமான டேமேஜஸ் இல்லாமல் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இதோட டெமோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம டெமோ ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் பல்லாவரத்தில் தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட்டில் வேணும் ப்ளஸ் காம்பாக்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பர்ஃபெக்டாக இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 5.1 ப்ளே பண்ணிங்கனாலும் சரி, டால்பி அட்மாஸ் ப்ளே பண்ணிங்கனாலும் சரி, ஸோ அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ டோட்டல் பேக்கேஜோட ப்ரைஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த விதமான என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் ரெண்டுமே பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலையும் ஷோ பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு 1x1 நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த பொருள் வேணும் வேணாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். பை.